Hi guys, Nanda snrajan. In the video, we will talk about the video. We will talk about the video. We will talk about the video. நெல் பயிர்களோட அந்த இலைகள் ஃபுல்லாமே வெட்டி விட்டுறோம் அதாவது இந்த படத்துல வரத மக்களான சேத்தை ஏற்படுத்தி இருக்கோம் இது வந்து நம்ம பாக்கிறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து மேஞ்சிட்டு போன மார்க்கல வயல்களை ஏற்படுத்தி இருக்கோம் அந்த மக்களான சேத்தை ஏற்படுத்தி இருந்த புழுக்கள் வந்து இந்த வெட்டு புழுக்கள் வந்து இரவு நேரத்துல தான் கூட்ட கூட்டமா வந்து வயல்களை வந்து சேத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம் இந்த வெட்டு புழுக்களை நம்ம எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாசன நீர் கூட நம்ம வந்து மண்ணெண்ணெய் கலக்கிறது மூலமா இந்த புழுக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததா வாத்துக்கள் வந்து நம்ம வயல்ல விடுது மூலமா இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதாவது வாத்துக்கள் வந்து இந்த பூச்சிகளை வந்து வேட்டையாடி சாப்பிட்டுரும் இந்த வெட்டு புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு சில வகையான மருந்துகளை நம்ம பயன்படுத்தலாம் அது என்ன மாதிரியான மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா குளோர் பைரிபஸ் 20 இசி மோனோக்ரோட்டோபஸ் 36 டபிள்யூ எல்சி இந்த மருந்துகளை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை நேரத்தில் பயன்படுத்தலாம் அதாவது சாயங்கால நேரங்களில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் நீரை வந்து வடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும் இந்த மருந்துகளை எந்த அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நோய் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம அந்த மருந்துகளை பயன்படுத்தணும் இந்த நோய் தாக்கம் உங்கள் வயல்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் வேளாண் துறை அதிகாரிட்டோ இல்லைனா மருந்து வாங்கக்கூடிய கடையிலையோ கேட்டுட்டு நீங்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்துங்களாம் அடுத்ததா மித்தைல் பராத்தியான் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளையும் நம்ம பயன்படுத்தலாம் மருந்துகளெல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த வெட்டு புழுக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் இதில் சொல்லப்பட்ட தகவல் அனைத்துமே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்து மூலமாக அங்கேயே சொல்லப்பட்ட தகவல் தான் இதே மாதிரிலாம் இந்த வெட்டு புழுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வயலில் சேர்த்து ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த நிச்சயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களும் பயன்பெறும்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி